ஆலிவ் டிவைன் ஹீலிங் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் புத்துயிர் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் அழைக்கின்றேன். ஹெப்ரோன் விஷன் டிவி நேயர் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தருடைய பரிசுத்தமான நாம மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் தேவ சமூகத்திலே நாம் இருக்கின்ற போது ஜபத்தோடு கூட நாம் இருப்போம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. கர்த்தரின் நாமமே மகிமைப்படட்டும். இந்த நாளில் உங்களோடு கூட பேசும்படியாய் தெரிந்து கொண்டதான வேத வார்த்தை சங்கீதம் 48:14. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். ஹலலூயா. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களுக்கும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். நான் இந்த நாளில் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார், கர்த்தர் நம்மை நடத்துவார் என்கின்ற தலைப்பில் உங்களோடு கூட பேச உள்ளேன். என்னை கேட்கின்ற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்மை இந்த உலகத்திலே யார் நடத்துவது? மரண பரியந்தம் நம்மோடு கூட இருப்பது யார் என்று உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் நினைத்தால், வேதம் சொல்லுகிறது, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், திகையாதே, நான் உன்னை கரம் பிடித்து நடத்துவேன் என்று சொல்லுகிறார். அந்த தேவன் நமக்கு இன்றைக்கு சொல்வது, மரண பரியந்தம் நான் உன்னை நடத்துவேன். ஹலலூயா. பிலிப்பிய 4:8-9 ஆகிய வசனங்களில் நாம் எப்படி எந்த சிந்தையோடு இருக்க வேண்டும், அப்போது தேவன் நம்மோடு இருப்பார் என்று வேதம் சொல்லுகின்றது. கர்த்தர் நம்மை நடத்த வேண்டுமானால் அவர் நம்மோடு இருக்க வேண்டும். தாவீதோடு ஆண்டவர் இருந்தார், அவன் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சாலமோனோடு கர்த்தர் இருந்தார், அவன் பெரியவனானான். என்னை கேட்கின்ற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உலகத்தில் யார் நம்மோடு இல்லாவிட்டாலும் சமாதானத்தின் தேவன் நம்மோடு கூட இருப்பாரானால் கடைசி வரைக்கும் அவர் நம்மை கரம் பிடித்து நடத்துவார். அவர் சொல்லிய வார்த்தைதான், யாக்கோவேனும் பூச்சியே நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இந்த வார்த்தையை நாம் விசுவாசிக்கின்ற போது, நாம் விசுவாசித்து நாம் பலப்படுகின்ற போது கர்த்தருடைய கரம் நம்மோடு இருக்கும். கடைசி பரியந்தம், மரண பரியந்தம் அவர் நம்மை நடத்துவார். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம், சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். யார்தான் இந்த உலகத்தில் எப்போதும் கூட இருக்க முடியும்? தாய் தகப்பன் கூட இருக்க முடியுமா? பிள்ளைகள் கூட இருக்க முடியுமா? உற்றார் உறவினர்கள் இருக்க முடியுமா? சொந்த பந்தங்கள் யாரும் இருக்க முடியாது. ஃப்ரெண்ட்ஸ் இருக்க முடியுமா? இருக்க முடியாது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். ஹலலூயா. என்னை கேட்கின்ற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எனக்கு இந்த உலகத்தில் யாரும் துணை இல்லை, எனக்கு உதவி செய்வார் யாரும் இல்லை, என்னை நடத்துவதற்கு, எனக்கு ஆலோசனை சொல்லுவதற்கு, என்னோடு பேசுவதற்கு யாரும் இல்லை என்று நாம் நினைக்க வேண்டாம். நம்மை நடத்துகின்ற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் எதற்காக நம்மை அழைத்திருக்கிறார் என்றால், பரிசுத்தமுள்ளவர்களாக வாழ வேண்டும் என்றே நம்மை அழைத்திருக்கிறார். அவருடைய சித்தம் ஒன்று இருக்கிறது, அவருடைய அழைப்பு இருக்கிறது. நம்மை ஆண்டவர் அழைத்திருக்கிறார். எதற்காக? அசுத்தத்திற்கல்ல, பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார் என்று 1 Thessalonians 4:7 சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல, பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். 3 சொல்லுகிறது, நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாய் வாழ வேண்டும், இதுதான் தேவனுடைய சித்தம். இந்த வேத வார்த்தையை, மரண பரியந்தம் ஆண்டவரனை நடத்துவார் என்ற வார்த்தையை வாசித்துவிட்டு, நம் இஷ்டம் போல் நடந்தால் ஆண்டவர் நம்மை நடத்த முடியாது, சத்ருதான் நம்மை பின்தொடர முடியும். இதை கேட்கின்ற அருமையான தேவ ஜனமே, சத்ரு நம்மை பின்தொடர்கின்ற போதும் அதற்கு மேலாக ஜெயத்தின் கொடியை எடுக்கத்தக்கதாக தேவன் நம்மோடு கூட இருக்க வேண்டுமானால் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை நமக்கு தேவையாய் இருக்கிறது. அந்த பரிசுத்தத்திற்காக பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. வேதம் சொல்லுகின்றது, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். ஆண்டவரை நாம் தரிசிக்கலாம் பரிசுத்த இருதயம் இருந்தால்.
பிலிப்பியன் 4:8-9 ஆகிய வசனங்களில் நாம் வாசிக்கலாம். கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறதை இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளையே செய்யுங்கள். அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். ஹல்லேலூயா. சமாதானத்தின் தேவன் நம்மோடு கூட இருக்க வேண்டுமானால் நாம் உண்மையானவைகளையே நம் உள்ளத்தில் சிந்திக்க வேண்டும். உண்மைக்கு முரண்பட்ட காரியங்களிலே நாம் ஈடுபடக்கூடாது. நற்கீர்த்தியுள்ள காரியங்களை செய்ய வேண்டும். ஒழுக்கமானவைகளை நாம் கடைபிடிக்க வேண்டும். அன்புள்ளவர்களாய் இந்த உலகத்திலே வாழ வேண்டும். புண்ணியம் எதுவோ, எது பரிசுத்தமானதோ அதையே நாம் தொடர வேண்டும். புகழ் எதுவோ அதையே நாம் சிந்தித்துக் கொண்டிருக்க வேண்டும். வீணான காரியங்கள், வீணான சிந்தைகள் நம் உள்ளத்திற்குள்ளே இருக்கும் என்றால் கர்த்தர் நம்மோடு கூட இருக்க முடியாது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மை வழி நடத்த வேண்டும் என்று நாம் எல்லோரும் நினைப்பதுண்டு. கர்த்தரனை நடத்த வேண்டும். அவர் நடத்துகின்ற பாதைகள் ஆச்சரியமானவைகள், அதிசயமானவைகள், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறவர் தான் நம்முடைய தேவனாயிருக்கிறார். அந்த தேவன் நம்மோடு கூட இருக்க வேண்டுமானால் நாம் எப்படிப்பட்ட பரிசுத்தம் உள்ளவர்களாய் வாழ வேண்டும் என்பதை நாம் சிந்திப்பதே கிடையாது. ஆண்டவரே, நீர் என்னோடு கூட இருக்க வேண்டும் என்று நாம் சொல்லுகின்றோம். ஆண்டவர் இருப்பதற்கு அதற்குரியதான நிலையை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். அவர் பரிசுத்தமாய் இருக்கின்ற போது அசுத்தத்தில் அவர் வாசம் பண்ணுவதில்லை. என்னுடைய இருதயம் எப்படி இருக்கின்றது ஆண்டவரே? என் இருதயம் நீ தங்கியிருக்கும் ஆலயமாய் இருக்கின்றதா என்பதை நீங்களும் நானும் யோசித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு இருதயம் கரடு முரடாக இருக்கிறது, கோணலானவைகள் இருக்கிறது. அதை செம்மையாக்கு இந்த தேவனுக்கு நாம் இடம் கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். இருதயத்திலே கசப்பு, இருதயத்திலே வீம்பு, இருதயத்திலே வைராக்கியம், இருதயத்திலே தீமையான காரியங்கள், இருதயத்திலே அன்பு இல்லாமை, இவைகளெல்லாம் இருக்கின்ற போது கர்த்தர் நம்மோடு வாசம் பண்ண முடியாது. கர்த்தர் நம்மை நடத்த வேண்டுமானால் உங்கள் வாழ்க்கையிலே முதலாவது நீங்கள் தீர்மானிக்க வேண்டியது, இயேசுவே என் இருதயத்தை பரிசுத்தப்படுத்தும், என் உள்ளத்திற்குள்ளே நீ தங்கியிரும். முதலாவது நம்முடைய இருதயத்தை அவருக்கு கொடுக்க வேண்டும். அவர் நம்முடைய இருதயத்திற்குள் கடந்து வந்து நம்மோடு வாசம் செய்தால் மட்டுமே நம்மை நடத்த முடியும். ஹலலூயா, ஹலலூயா. என்னை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்மை நடத்தும்படியாய் அவர் என்றைக்கு விருப்பமுள்ளவராய் இருக்கிறார். நம்மை தள்ள வேண்டும் என்று அவர் நினைத்திருந்தால் நமக்காக ஜீவனை அவர் கொடுத்திருக்க மாட்டார். அவர் சிலுவையின் கடைசி பர்யந்தம் நமக்காக, அவர் சிலுவையிலே அவருடைய கடைசி சொட்டு இரத்தம் வரைக்கும் சிந்தினார் என்றால் நம்மோடு கூட வாசம் செய்வதற்காகவும், நம்மை அவருக்கு சொந்த ஜனமாக மாற்றும்படியாகவும் தான் அவர் இப்படி ஈன கோலம் ஈந்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தீர்மானம் எடுக்க வேண்டியது, ஆண்டவரே நீர் என்னை நடத்த வேண்டும், என்னை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றேன். கர்த்தருக்கு நாம் ஒப்பு கொடுக்கின்ற போது இருதயத்தின் சிந்தைகள் தேவனுக்கு பிரியமானவைகளாய் இருக்க வேண்டும். அப்படி நமக்குள்ளே கர்த்தர் வாசம் பண்ணுகின்ற போது அவர் நம்மை நடத்துவார். அவர் ஒரு நாள் இரண்டு நாட்கள் அல்ல, ஒரு மாதம் அல்ல, ஒரு வருடம் அல்ல, ஒரு சில வருடங்கள் அல்ல, மரண வரையந்த நம்மை நடத்துவார். அவர் நடத்துகின்ற விதம் தான் எப்படி, குறைவில்லாமல் நடத்துகின்ற தேவனாய் இருக்கிறார். லூக்காஸ் விசேஷம் 22 அதனுடைய 35 வசனம் சொல்லுகின்றது, நான் உங்களை பணப்பையும் சாமான் பையும் பாதரட்சைகளும் இல்லாமல் அனுப்பின போது ஏதாவது உங்களுக்கு குறைவாய் இருந்ததா என்றார். அவர்கள் ஒன்றும் குறைவாய் இருந்ததில்லை என்றார்கள். இயேசு கிறிஸ்து சீஷர்களை பார்த்து கேட்கிறார், ஊழியத்திற்கு செல்லுகின்ற போது நான் உங்களை பணப்பையும் சாமான் பையும்
பாதரட்சைகளும் இல்லாமல் அனுப்பின போது ஏதாகிலும் உங்களுக்கு குறைவாய் இருந்ததா? சீஷர்களுடைய பதில், ஒன்றும் குறைவாய் இருந்ததில்லை. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு இல்லாமையில் எல்லாவற்றையும் உண்டு பண்ண முடியும். ஒன்றே ஒன்றுதான் தேவை, Trust in God. எந்த நேரத்திலும் அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பதை. நம்பிக்கையிலே நாம் தளர்ந்து போகக்கூடாது, நம்பிக்கையிலே நாம் சோர்ந்து போகக்கூடாது. பணப்பை இல்லையே, சாமான் பை இல்லையே, பாதரட்சை இல்லையே, வாழ வேண்டிய வழி இல்லையே, சொந்தங்கள் பந்தங்கள் உறவு இல்லையே, இல்லையே இல்லையே, குறைவாயிருக்கிறது என்று நினைக்காமல் நிறைவானவர் கூட இருக்கிறார் என்கின்ற நம்பிக்கை உங்களுக்குள் இருக்கும் என்றால் இந்த பணப்பையை நீங்கள் பார்க்க மாட்டீர்கள், சாமான் பையை பார்க்க மாட்டீர்கள், இல்லை என்கின்ற எந்த காரியத்தையும் பார்க்க மாட்டீர்கள். காரணம் என்ன? நிறைவானவர் உங்களோடு கூட இருக்கிறார். ஹலலூயா! தாவீதோடு இருந்தது கர்த்தர் மாத்திரமே. அத்தனை நிறைவுகளையும் ஆண்டவர் கொடுத்தார். உபத்திரவத்தினுடைய மேன்மையான காரியங்களை நடத்தித்து கொடுத்தார். உங்கள் வாழ்க்கையிலையும் அவர் குறைவில்லாமல் நடத்த வல்லமை உள்ளவராயிருக்கிறார். சாத்தான் நமக்குள் புகின்ற போது குறைவு, இன்னும் குறைவை நீக்கும்படியாய் நாம் பலவிதமான தந்திர வகைகளை, தந்திரமான காரியங்களை, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கின்ற போது சாத்தான் நமக்குள்ளே புகுகின்றான். சாத்தான் புகின்ற போது ஆண்டவர் அவனை, ஆண்டவர் நம்மை வழி நடத்த முடியாது. யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான் என்று லூக்கா சுவிசேஷம் 22:3 சொல்லுகிறது. அதற்கு அவன் வழி கொடுக்கின்றான். குறுக்கு வழியிலே பணம் சம்பாதிக்கிறதற்கு 30 வெள்ளிக்காசு இயேசுவை காட்டி கொடுத்தால் கிடைக்கும் என்று அவனுக்கு தகவல் கிடைத்த உடனே அவன் அதற்கு தலை சாய்க்கிறான், அதற்கு இடம் கொடுக்கின்றான். இன்னைக்கு நம் வாழ்க்கையிலே நாம் நினைக்க வேண்டும், ஆண்டவரே எனக்கு பணம் இல்லை, பணம் கொடுக்கிறதற்கு கர்த்தர் போதுமானவர். பலவீனமாயிருக்கிறது, பலன் கொடுக்கிறதற்கு கர்த்தர் போதுமானவர். குறுக்கு வழியை நாம் நாட வேண்டிய தேவையில்லை. இன்றைக்கு அநேகர் கந்து வட்டி வாங்கிறதுண்டு, பொருட்களிலே மாயம் சேர்க்கிறதுண்டு, எல்லைக்கல் பிடுங்குகிறதுண்டு, சொத்துக்களை அபகரிக்கிறதற்காக எல்லைக்கல் பிடுங்குகின்றார்கள். பொருட்களிலே மாயம் சேர்த்து அதிகமான பணம் சம்பாதிக்கிறதற்கு அவர்கள் அதற்கான ஆயத்தங்களை, வழிகளை செய்கிறார்கள். கந்து வட்டி வாங்கி பெரிய பணக்காரர்கள் ஆக வேண்டும் என்று எண்ணுகிறார்கள். இவைகளினால் சமாதானத்தின் தேவன் நம்மோடு இருக்க முடியாது, மரணபரியந்தம் நம்மை நடத்த முடியாது. குறைவுதான் ஏற்படுமே தவிர நிறைவு ஏற்படுவதில்லை. ஒருவேளை தற்காலத்தில் உங்களுக்கு நிறைவு இருக்கிறதை போல் இருக்கலாம், அவை ஒன்று நிரந்தரமற்றவை, அவை எல்லாம் அழிந்து போய் உங்களை வேதனைக்குள்ளாக தள்ளக்கூடியதாயிருக்கிறது. யூதாசுக்கு நேர்ந்தது அதுதான். அந்த 30 வெள்ளிக்காசினால் அவன் சமாதானம் அடையவில்லை. அவருக்கு இன்னும் வேண்டும், பணப்பை கையில் இருக்கிறது, இன்னும் அதிகமானது வேண்டும் என்று குறுக்கு வழியை நாட ஆரம்பித்தான். கர்த்துடைய கரம் அவனை விட்டு நீங்கிற்று. அவன் தலைகீழாய் தொங்கி மறிக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது. கிறிஸ்துவுக்கள் பிரியமானவர்களே, குறுக்கு வழியை நாம் தேட வேண்டியதில்லை. குறைவை நிறைவாக்குகிறவர் நம்மோடு கூட இருந்தால் மட்டும் போதுமானது. அவர் இருக்கும்படியாய், நம்மோடு இருக்கும்படியாய் இடம் கொடுத்தால் குறைவில்லாமல் அன்றைக்கு சீஷர்களை எப்படி வழிநடத்தினாரோ நம்மையும் வழிநடத்த போதுமானவராயிருக்கிறார். கானா ஒரு கல்யாண வீட்டிலே அங்கே திராட்சரசம் குறைவு பட்டது. ஆண்டவரை அணுகுகிறார்கள். இயேசு கிறிஸ்து அந்த கல்யாண வீட்டிலே இருக்கிறார். ஏற்பட்டது என்ன? தண்ணீர் திராட்சரசமாக மாறும்படியாய் கர்த்தர் பெரிய அற்புதத்தை செய்கிறார். யார் அவரிடத்தில் செல்கிறார்களோ, ஆண்டவரே குறைவு இருக்கிறதப்பா, நிறைவை கொடுக்கும்படியாய் நீர் எங்களோடு கூட இருக்கிறேன், ஏன் குறைவு நீங்காது? கானா ஒரு கல்யாண வீடை அதிரும்படியாய், ஆச்சரியப்படும்படியாய் முடிவில் மகிமையான ஆசீர்வாதம் உண்டானது, குறைவு நீங்கி நிறைவு உண்டானது. இந்த நாளிலே கர்த்தர் நம்மை மரணபரியந்தம் நடத்துவார் என்றால் எப்படி நடத்துவார்? ஒன்றாவதாக, குறைவில்லாமல் உங்களை நடத்த போதுமானவர். இரண்டாவதாக,
அவன் நம்மை இன்னும் எப்படி நடத்துகின்றார்? நமக்காக பரிந்து பேசி நடத்துகிறவராயிருக்கிறார். லூக்கா சுவிசேஷம் 22:31 இவ்விதமாய் சொல்லப்படுகிறது. பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுளகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான், நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். சாத்தான் உட்புகிறதற்கு வழி இல்லாத போது அவன் ஆண்டவரிடம் உத்தரவு கேட்டுக் கொள்கின்றான். இங்கே இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார், நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். வேதம் சொல்லுகின்றது, நீங்கள் வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாதிருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு கூட உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறார் என்று வேதம் சொல்கிறது. நீங்கள் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூட தேவனுக்கு, ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய காரியங்களை தேவ சமூகத்தில் சொல்லுகின்ற போது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இடப்படுகிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே கடந்து வந்து நாம் ஜெபிக்க வேண்டியது இன்னதென்று அறியாதிருக்கிறபடியால் அவன் நமக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு கூட வேண்டுதல் செய்கிற ஒரு விண்ணப்பத்தின் ஆவி, ஒரு ஜெபம் உங்கள் வாழ்க்கையில இருக்குமென்றால் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது எப்போது அப்படிப்பட்ட ஒரு அழுகையின் ஜெபம், எப்போது அப்படிப்பட்ட பரிசுத்த ஆவியானவரின் விண்ணப்பம் உங்கள் வாழ்க்கையிலே ஜெப நேரத்தில் ஏற்படுகிறதோ அந்த ஜெபத்திற்கு தேவ சமூகத்திலிருந்து உங்களுக்கு பதில் உண்டு. இப்படி பரிந்து பேசி, நமக்காக பரிந்து பேசி அவன் நம்மை வழி நடத்துகிறவராய் இருக்கிறார். யோபு சொல்லுகின்ற போது சொல்லுகிறார், 17:3, தேவரீர் என் காரியத்தை மேற்போட்டுக் கொண்டு எனக்காக பிணைப்படுவீராக, வேறே யார் எனக்கு கை கொடுக்கத்தக்கவர்? இந்த உலகத்திலே எனக்கு கை கொடுக்கத்தக்கவர் யார்? ஒரு இக்கட்டிலே நான் மாட்டிக்கொள்ளுகின்ற போது, ஒரு பலவீனத்திலே மாட்டிக்கொள்ளுகின்ற போது ஒரு வேளை வந்து நம்மை பார்த்து பரிதவிக்கலாம், இப்படி நேர்ந்து விட்டதே என்று. உதவி செய்கிறது யார்? நமக்காக பிணைப்படுகிறது யார்? இந்த நேரத்தில் நம்மை வழி நடத்துகின்றது யார்? நமக்காக பரிந்து பேசுகின்றது யார்? எங்கே யாரிடத்தில் எப்படி எதை பேச வேண்டுமோ அப்படி பேசி நமக்காக முன்னின்று நமக்காக செயல்படுகிற ஒருவர் உண்டென்றால் அவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா! அவர் நம்மை மரணவரியென்று நடத்துகின்ற தேவன். சத்ரு நம்மை தொடாதபடிக்கு எல்லா காரியத்திலையும் நமக்கு முன்னின்று நமக்காக பரிந்து பேசி நமக்காக முன்னே நின்று வழி நடத்துகிற தேவன் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. யோபுவின் வாழ்க்கையை குறித்து பார்க்கின்ற போது யோபு 1:12 இயேசு ஆண்டவர் சொல்லுகின்றார், நீ என் தாசனாகி யோபுவின் மேல் கண் வைத்தாயோ என்று ஒரு இடத்திலே கேட்டுவிட்டு அங்கே யோபுவிடம், யோபுவை குறித்து இயேசுவிடம் சாத்தான் சொல்லுகின்றான், நீர் அவனையும் அவனுடைய வீட்டையும் அவனுக்குள்ள எல்லாவற்றையும் வேலியடைத்து காக்கவில்லையோ? அவனை ஆசீர்வதித்திருக்கிறீர், அவனுடைய சம்பத்தை பெருக பண்ணியிருக்கிறீர். நீர் ஒருவேளை அவனையும் அவனுக்குள்ளவற்றையும் தொடுவீரானால் அவன் உம்மை தூஷிக்க கூடும் என்று சொல்லி அங்கே சோதிக்கும்படியாய் அங்கே உத்தரவு கேட்டு நிற்கின்றான். ஆண்டவர் சொல்லுகிறார் 12:12, நீ அவனை தொடாதே, நீ அவனுக்குள்ள எல்லாவற்றையும் தொட்டாலும் அவனை தொடாதே என்று சொல்லுகிறார். 2:6 சொல்லுகிறார், நீ அவனுடைய பிராணனை தொடாதே, அவனுடைய உடம்பை தொடும்படியாய் கேட்டுக்கொண்டாய், அவனுடைய பொருட்களை தொடும்படியாய் கேட்டுக்கொண்டாய். ஒன்று சொல்லுகிறேன், நீ அவனுடைய பிராணனை தொடாதே, அவனுடைய ஜீவன் எனக்குரியது, அவன் நித்திய ஜீவனுக்குரியவனாயிருக்கிறான். இந்த உலகத்திலே என்ன போராட்டத்தின் மத்தியிலே நீங்கள் கடந்து போய் கொண்டிருந்தாலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசி நம்மை நித்திய ஜீவன் வரைக்கும் கொண்டு செல்கிறவராயிருக்கிறார். நம்முடைய ஆத்துமாவை நஷ்டப்படுத்துகிறதற்கு அவர் ஒருபோதும் அனுமதிக்காதபடி நமக்காக பரிந்து பேசி கடைசி வரியந்தம் நம்மை நடத்துகிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா!
எனவே என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் அவரை பற்றி கொண்டிருப்பீர்கள் என்றால், நீங்கள் அவருக்கு இடம் கொடுப்பீர்கள் என்றால், அவர் உங்களை குறைவில்லாமல் நடத்துவார். மட்டுமல்ல, அவர் உங்களுக்காக பரிந்து பேசி நித்திய ஜீவன் வரைக்கும் கொண்டு செல்லும்படியாய் உங்களுக்காக பரிந்து பேசி நடத்துகிறவராயிருக்கிறார். மூன்றாவதாக, அவர் நம்மை பாதுகாத்து நடத்துகின்றவர். யார் வேண்டும், கர்த்தர் நம்மோடு இருக்கின்ற போது குறை என்பது நமக்கு இல்லை. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கின்ற போது நமக்காக அவர் பரிந்து பேசுகிறவராய், நமக்காக பிணைப்படுகின்ற ஒரு தேவனாய் இருக்கிறார். ஒன்றாவதாக, அவர் நம்மை பாதுகாத்து நடத்துகிறவர். உலகத்திலே எவ்வளவோ ஆபத்துக்கள், எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ ஆக்சிடென்ட்ஸ், என்னென்ன போராட்டங்கள், பலவீனங்கள், வியாதிகள், கஷ்டங்கள், இவ்விதமாய் மனிதனை பிடிக்கின்ற போது கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு போதுமானவர் என்று சொல்லி நான் உன்னை பாதுகாத்துக் கொள்வேன் என்று 91 சங்கீதம் சொல்லுகிறது. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். ஆண்டவருடைய நிழலிலே அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் நம்மோடு இருக்கின்ற போது உன்னதமானவரின் நிழல் நமக்கு இருக்கிறது என்பதை நாம் மறந்து போக வேண்டாம். நாம் தனித்து கிடையாது. நாம் போகின்ற போது, நாம் வருகின்ற போது கவலைப்பட வேண்டிய தேவையே இல்லை. என்ன ஏற்படுமோ, ஏது நடக்குமோ, சம்பவிக்குமோ, எதுவுமே ஏற்படாது. அவர் தமது சிறகுகளாலே நம்மை மூடுகிறவராயிருக்கிறார். ஒன்று மாத்திரம், அவருக்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும். ஹலலூயா, ஹலலூயா. யாத்ராகம புஸ்தகம் 13:21-22 ஆகிய வசனங்களில் பார்க்கின்ற போது, அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழி நடத்த மேகஸ்தம்பத்திலும், இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்னி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். இஸ்ரவேல் ஜனங்களை வழி கானான் தேசத்துக்கு நேராய் வழி நடத்துகின்ற போது இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு பகலில் அவர்களை வழி நடத்த மேகஸ்தம்பத்திலும், இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்னி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார் என்று பார்க்கின்றோம். சங்கீதம் 105:39 பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்னி ஸ்தம்பமும் ஜனங்களிடத்திலிருந்து விலகி போகவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பகலிலே மேகஸ்தம்பம் விலகி போகவில்லை. யார் அந்த மேகஸ்தம்பம் என்பது என்ன? அதுதான் the presence of God. ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மை விட்டு விலகுவதில்லை. அது பகலிலும் விலகுவதில்லை, இரவிலும் விலகுவதில்லை. நமக்கு ஏற்படுகிற கஷ்டங்களின் நேரத்திலும் நம்மை விட்டு விலகுவதில்லை. இருள் நம்மை மூடிக்கொள்ளுகின்ற போதும் இருளும் நம்மை சுற்றி வெளிச்சமாயிருக்கும் என்று பக்தன் தாவீது சொல்லுகிறார் என்றால், அதுதான் கர்த்தருடைய பிரசன்ஸ் என்று பார்க்கிறோம். தேவனுடைய பிரசன்ஸ், தேவனுடைய சந்நிதி பிரகாசம் நம்மை மூடி இருக்கும். ஹலலூயா. நம்மை பாதுகாத்து நடத்துகிறவர், அவர் நம்மோடு கூட இருந்தால் நீங்கள் எதற்கும் பயப்பட வேண்டிய தேவையில்லை. எந்த எஸ்காட்டும் தேவை கிடையாது. ஆண்டவுடைய சகாயம் நமக்கு போதுமானது. அவர் பகலிலே மேக ஸ்தம்பத்தினாலும் இரவிலே அக்னி ஸ்தம்பத்தினாலும் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினார் என்றால் இன்றைக்கும் நமக்கு அவர் வாக்கு கொடுக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 49:16 வசனத்தில், இதோ என் உள்ளம் கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் என்னுன் இருக்கிறது. உள்ளம் கைகளிலே வரைந்திருக்கிறேன். We are the fingerprints of our God. ஆண்டவுடைய finger prints ஆ இருக்கிறோம். உள்ளம் கைகளிலே வரைந்து வைத்திருக்கிறார். எப்படி கீழே விழுவோம்? முடியாது. தள்ளுண்டு போவதில்லை, திக்கற்றவர்களாக விடப்படுவதில்லை. அவர் நம்முடைய தகப்பனாய் இருக்கிறார். இஸ்ரவேலை பார்த்து, இஸ்ரவேலே நீ பயப்படாதே என்று சொன்னவர் இன்றைக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட நம்மை பார்த்தும் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நான் உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும் என்று சொல்கிறார். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்க புதிய பாட்டிலே பார்க்கின்ற போது, நான் உங்களிடத்தில் பயங்கர பராக்கிரமசாலியாயிருக்கிறேன் என்று சொல்கிறார். நான் பயங்கர பராக்கிரமசாலியாயிருக்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருக்கிறது பயங்கர பராக்கிரமசாலியாய். எனவே ஒன்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும்,
அவர் நம்மை பாதுகாத்து நடத்துகின்றவர். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 43:2 சொல்லுகிறது, நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பெயரில் பற்றாது. இதைவிட என்ன பாதுகாப்பு? சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு அக்கினியின் மத்தியில ஒரு பாதுகாப்பு, தானியேலுக்கு சிங்கத்தின் குழியிலே ஒரு பாதுகாப்பு, சிங்கத்தின் வாயை அடைத்து பாதுகாக்கின்றார். இன்றைக்கு நம்மை பாதுகாக்க மாட்டாரா? விளம்போல் சத்துரு வருகின்ற போது ஆவியானவர் தாமே கொடியேற்றுகிறவராய் ஜெயமெடுக்கிறவராய் அவர் நம்மோடு கூட இருந்து வழிநடத்துகிறவராய் இருக்கிறார். இந்த வாக்கு தத்தத்தை நாம் பிடித்துக் கொள்வோமாக. தண்ணீர்களை கடக்கின்ற போதும் ஆறுகளை கடக்கின்ற போதும் அப்படிப்பட்ட சோதனைகளின் வழியாய் கடந்து போக முடியாது, நான் இதை கடந்து செல்ல முடியாது ஆண்டவரே என்று நினைக்கிற போது அவர் நம்மை தூக்கி சுமக்கிறவராய் தூக்கி எடுத்து நம்மை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். எனவே என் அன்பு சனமே, என் வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கிறதான கர்த்துடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தை கர்த்துடைய வார்த்தையாய் இருக்கிறது. அவர் சொல்லுகிறார், மரணபரியந்த நான் உன்னை நடத்து வேண்டி உலகத்தின் முடிவு வரையந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று. அப்படியே சொன்ன வாக்குத்தத்தம் செய்த கர்த்தர் நம்மோடு கூட இருந்து எந்த குறைவுமின்றி நம்மை நடத்துவார், நமக்காக பரிந்து வேசி நடத்துவார், நம்மை பாதுகாத்து நடத்துவார். காணா ஒரு கல்யாண வீட்டிலே குறைவில்லாமல் நிறைவாய் நடத்தினதை போல நமக்காக ஆவியானவர் தாமே எல்லா சூழலின் மத்தியிலையும் பரிந்து வேசி அவர் நாம் வேண்டிக் கொள்ள வேண்டியதற்கு அதிகமாய் நாம் வேண்டிக் கொள்ளுக்கு அறியாமல் இருக்கின்ற போது அவர் தாமே நமக்காக வேண்டிக் கொள்ளுகிறவராய் பரிந்து பேசுகிறவராயும் நம்மை பாதுகாத்து நடத்துகிறவராயும் இருக்கிறார். எனவே விசுவாசத்தோடு கூட அவருடைய கரத்தை பற்றிக் கொள்வோம். அவர் நமக்குள் வாழும்படியாய் நம்முடைய இருதயத்தை அவருக்கண்டு ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நமக்குள் வாழுகின்ற போது தாவீது சொன்னதை போல இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களுக்கும் நம்முடைய தேவன் மரணபரியந்தம் நம்மை நடத்துவார் என்கின்ற உரிமையோடு நம்பிக்கையோடு நாம் சொல்ல முடியும். அந்த நம்பிக்கை நம் வாழ்க்கையிலும் இருக்கட்டும். நிச்சயமாய் கர்த்தர் நம்மை கைவிடுவதில்லை, மரணபரியந்த நம்மை நடத்துவார். தைரியம் கொள்வோம், திடன் கொள்வோம், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.